தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமண தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம். மே மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், சுக்ரன், குரு ஆகிய 3 கிரக சேர்க்கை மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் இருக்கார். அன்னைக்கு மேஷராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். காலை 10:36 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு, துவக்கிறாரு. கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் புதன், ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி அன்னைக்கு காலை 10:36 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இது மே 1ஆம் தேதி அன்னைக்கு. மே 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன ராசியிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து மேஷராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. மே 10ஆம் தேதி அன்னைக்கு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், அதாவது மே 13ஆம் தேதி ராத்திரி 14ஆம் தேதி விடியற் காலையில் சூரியன் மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மே 14ஆம் தேதி விடியற் காலையில் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சுக்ரன் மே 20ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகி சொந்த வீட்டுக்கு வராரு. ஆட்சி புலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். மே 31ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஸோ இந்த மே 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா, ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்ரன், புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. மே 14ஆம் தேதியிலேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை, மே 20ஆம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை, மே 31ஆம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள், விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி நடராஜர் அபிஷேகம், மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், மே 7ஆம் தேதி அமாவாசை, மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியை. அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தங்கம் வாங்காதீங்க. தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும். அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லோரும் நகைக்கடையை நிறையா நகைக்கடையில் போய் எல்லோரும் வாங்குறதுனால நகைக்கடை விருத்தியாயின்றிருக்கு. நமக்கு வந்து வாங்குகிற பவர் குறைஞ்சின்றிருக்கு. அதனால் அந்த அக்ஷய திருதியான மே 10ஆம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை, ஒன்றா வஸ்திரம் இல்லாட்டி தங்கம் இல்லாட்டி பென்சில் பேனா எது எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம். சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம். தயிர் சாதத்தை கலந்து பிசைஞ்சு கஷ்டப்படுறவளுக்கு கொடுக்கலாம். கோயில்களில் விநியோகம் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது. மே 12ஆம் தேதி அன்னைக்கு சங்கர ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட. மே 24 வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்னைக்கு மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது. மே 27ஆம் தேதி ராத்திரி 28ஆம் தேதியோட அக்னி நட்சத்திரம் முடிவு. அதுக்கப்புறமா மே 31ஆம் தேதி காலாஷ்டமி. காலாஷ்டமின்னா அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வரக்கூடிய நாள். அன்றைக்கி வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள். இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி. கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும்
இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்குது, ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது. ஒன்றாந்தேதி காத்தால 10:36 ஒன்பதாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. உங்கள்கிட்ட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் இப்போ காண போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள்கிட்ட தெரியறது அப்படிம்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய திங்கிங் ப்ராசஸே மாறப்போகிறது. உங்களுடைய தவறான எண்ண ஓட்டங்களை விலக்கி வைத்து நேர்மையான நியாயமான தாட் ப்ராசஸை செலுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மாத முற்பகுதியில் சூரியன் எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கான செலவுகள், உங்களுடைய குடும்பத்திற்கு உண்டான செலவுகள், இப்படிப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படும். குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள், நான் தனிமையில் இருக்க சார், எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட, இப்போ ஆண் பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிற நிறையா பேர் இருக்கா, அதுவும் கன்னிராசியில் நிறைய பேர் இருக்கா, அவளை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்னாலும் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சூரியன் இருக்கார். விரையாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும். தூங்குறதே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தால் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய கட்டிலில், நீங்கள் படுக்கக்கூடிய கட்டிலோ பெட்டோ, இட் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் ஃபுல் ஆஃப் தான்ஸ், முட்களால் நிறைந்ததாக இருக்கும். உங்களால் நிம்மதியாக படுக்க முடியாதுன்னு அடியில் நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏழாம் இடத்து செவ்வாய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். நட்பு உறவில் உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை இவர்களுடன் மன வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் கன்னிராசிக்கு சில சங்கடமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் அப்போ எங்களுக்கு எதுவுமே நல்லது கிடையாது அப்படின்னா, நல்லதும் நிறையா இருக்குது. அனுபவங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். என்ன மாதிரி அனுபவங்கள் அப்படின்னு கேட்டால், உங்கள் கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுடைய கோபதாமமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் சரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்தீங்க, இனிமேல் தான் வாழ்க்கையுடைய அந்த சீரியஸ்னஸ் தெரிய வரப்போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. மாத முற்பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லை. சூரியன் பெயர்ச்சியானதற்கு பிறகு, அதாவது சூரியன் ரிஷபராசிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு செலவுகள், வரக்கூடிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படும். அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா பித்ருஸ்தானத்துக்கு பித்ரு காரகன் வராரு, அதனால் தந்தை வழியில் அவருடைய ஆரோக்கியத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படும். அல்லது பூர்வீக சொத்து விஷயத்தில் வீண் குழப்பங்கள், வழக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு மாத முற்பகுதியில் புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் குழப்பங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்துக்கு மே 10ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, அதுலேருந்து உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் மே 31ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு குரு புதன் பயிற்சி ஆகும்பொழுது குரு சூரியனோடு இணைய போகிறாரு. அந்த சமயத்தில் உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல், குழப்பம், செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு அதிகமான ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரம். எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக அந்த கோயிலுக்கு போகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையாக இந்த கோயிலுக்கு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லையா டைம் பாஸ் பண்ணணுமா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம், பழடைஞ்ச கோயிலுக்கு போகலாம், இப்படி கோயில்களுக்காக செல்லக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதெல்லாம் முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனீங்கன்னா உங்களுடைய தார்மீக கடமையை தவற விட்டதற்கு சமம். அதனால் உங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக தண்டனைகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரித்தா தப்பு இல்லை, அதுக்கான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 4, 5, 6 ஆறாம் தேதி மாலை 5:43 வரைக்கும், அதன் பிறகு 8ஆம் தேதி ராத்திரி 9 மணிலேருந்து ஆரம்பித்து 9, 10, 11, 12, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 காலை 10 மணி வரை, அதன் பிறகு 27ஆம் தேதி மாலை 4 மணி முதல் ஆரம்பித்து 28, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள். இன்டர்வியூக்கு போகிறது, கடன் கேட்குறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸில் ஒரு புதிய ஆர்டருக்காக முயற்சி செய்கிறதுலாம் இந்த நாட்களை பார்த்து பிளான் பண்ணி பண்ணினால்னா சக்ஸஸ் உங்களுக்கு 100% கிடைக்கும்.
இதில் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, மே 6ஆம் தேதி சாயந்தரம் 5:43 சந்திராஷ்டமம் துவங்கிறது, மே 8ஆம் தேதி ராத்திரி 7:06 வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் வந்து போய் 12 பிரதட்சிணம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை காரியத்தை துவக்குங்கோ. இந்த 3 நாட்கள் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சந்திராஷ்டமத்தன்னைக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும். ஆனால் மற்ற நாட்களில், அதாவது வாராந்திர நாட்கள் மாதம் முழுவதும் நீங்கள் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் பெருமாளை வணங்குங்கள். அதுவும் குறிப்பாக வைஷ்ணவி தேவியை வணங்கி வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்பட்டு மன நிம்மதியும் தடுமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்வும் அமையறதுக்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.